போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸோ மேல இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மே 1 to 16 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மே 1 to 16 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம டேஸில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மே 16. நம்ம லாஸ்ட்டாக முடித்தது மே 16. ஸோ மே 16லேயே இன்னும் சில டேஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், உலக வேளாண் சுற்றுலா தினம், வேர்ல்டு அக்ரிகல்ச்சரல் டூரிசம் டே. இந்த டே ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டேவை வச்சு டூரிசம், இதை வச்சு சில டேஸ் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் டூரிசம் டே, அதாவது நம்ம இந்திய அளவில் தேசிய சுற்றுலா தினம் January 25 நம்ம கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு டூரிசம் டே பார்த்திங்கன்னா September 27 வருது. இதுக்கப்புறம் ஐநா சபை வந்து நம்ம போனதில் பார்த்துருப்போம். ஸோ அந்த 200 ஆண்டுகள் வச்சு நம்ம உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் போன கிளாஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா ஸோ மில்லட்ஸ் இயர் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் 2017 ஸோ என்ன இயராக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஐநா சபை அறிவித்தது இன்டர்நேஷ்னல் டூரிசம் இயர், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டூரிசம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ 2017 இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2016 பார்த்திங்கன்னா பருப்பு ஆண்டு ஐநா சபையை வந்து அறிவிச்சிருப்பாங்க பல்சஸ் இயராக. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது போக பார்த்திங்கன்னா உலக அளவில் ஐநா சார்பில் ஸோ இந்த டூரிஸ்ட்டை வச்சு இருக்கிற அமைப்பு என்னென்னா WTO. சரிங்களா, WTOனா டக்குன்னு நமக்கு வர்றது ட்ரேடு வந்துடும். சரிங்களா, ஆனால் இதுவும் வந்து டீ தான், டூரிசம். அப்போ WTOன்றது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், மேட்ரிட் அதாவது ஸ்பெயினில் வந்து மேட்ரிட், இங்கே வந்து இந்த ஹெட்ஆபீஸ் வந்து இருக்குது. நம்ம பார்த்த இன்னொரு WTO பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது வந்து வர்த்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அமைப்பு. சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவை ஹெட் ஆஃபீஸாக கொண்டு இந்த அமைப்பு வந்து செயல்படுது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மே 16 சிக்கிம் மாநிலம் உருவான தினம், சிக்கிமோட ஃபார்மேஷன் டே அல்லது ஸ்டேட் குட் டேன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஓகே. 1925 மே 16 இந்திய ஒன்றியத்துடன் சிக்கிம் வந்து இணைந்தது. சிக்கிம் இந்தியாவோட 22வது மாநிலம். ஸோ இப்போ இங்கே சிஎம்ஆ யார் இருக்காருன்னா பிரேம் சிங் தமாங், இவர் தான் இங்கே சிஎம்ஆ இருக்கார் கவர்னராக. ஸோ லக்ஷ்மண் ஆச்சாரியா இவர் தான் வந்து இங்கே கவர்னராக இருக்கார். சரிங்களா, ஓகே. இதில் சிக்கிமோட சிஎம்ஆ இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பவன்குமார் சாம்லிங்னு சொல்லி ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ஒரு பெரிய சாதனை, இந்தியாவில் ஒருத்தர் யாருமே பண்ணாத இவர் பண்ணியிருப்பார். அதாவது கண்டினியூஸாக தொடர்ந்து 24 ஆண்டுகள் சிஎம்ஆ இருந்திருப்பார். ஆனால் இப்போ ஒரு ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் இவர் தான். இப்போ வரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 ஒரு சிஎம்ஆ கண்டினியூஸாக அதிக ஆண்டுகள் இருந்ததில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர், சிக்கிமோட முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மே 20 உலக தேனி தினம், ஸோ பி டே இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மே 21 சர்வதேச தேநீர் தினம், இன்டர்நேஷ்னல் டீ டே, இது வந்து யார் பரிந்துரை பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த டேக்கு வந்து அப்ரூவல், ஏன்னா இது வந்து ஃபுட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐநா சார்பில் யார் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா FAO, ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இவங்க தான் கொடுப்பாங்க. இது இத்தாலியில் ரோமில் ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த டீயை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியாவோட தேசிய பானமாக பொதுவாக எது சொல்லுவாங்கன்னா டீ தான் சொல்லுவாங்க. ஆனால் இது இருக்குது இல்லை அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து இந்தியாவோட தேசிய பானமாக டீயும் ப்ளஸ் இந்த டேவை வந்து யார் அறிவித்தாங்கன்னா, இத்தினத்தை 2012 திட்டக்குழுவின் கடைசி துணைத்தலைவர், இது கூட ஒரு க்வெஸ்சன், திட்டக்குழுவின் கடைசி துணைத்தலைவர் யார், மான்டேங் சிங் அலுவாலியா. ஏன்னா திட்டக்குழுவுடைய தலைவர் பிரதமர், முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழு வந்து 17 ஆகஸ்ட் 2014 என்ன பண்ணியிருப்பாங்க, கலைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி திட்டக்குழுவோட கடைசியாக துணைத்தலைவராக இவர் தான் இருந்திருப்பார், மான்டேங் சிங் அலுவாலியா. ஓகே, இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த டேவும் ப்ளஸ் இந்த தேசிய பானம் என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறார். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணிராம் தேவன், இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்னா அசாம். இவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு தேயிலை என்ன பண்ணியிருப்பார், பயிரிட்டிருப்பார். இதை வச்சு தான் தேயிலைக்கு புகழ்பெற்ற மாநிலமாக நம்ம எதை சொல்லுவோம், நம்ம வந்து பொதுவாக அசாம் வந்து சொல்லுவோம். சரிங்களா, இந்தியாவில் டீக்கு ஃபேமஸ்னாலே அசாம் தான், இந்தியாவில் காஃபிக்கு ஃபேமஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், கர்நாடகா சொல்லுவோம். இதே இது உலக அளவில் பார்த்தீங்கன்னா பிரேசில் சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி ஜிஏ டேக் இருக்குது பார்த்தீங்களா, புவிசார் குறியீடு,
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்ஜிலிங்கில், டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலாக இருக்குது, இந்த டார்ஜிலிங்கில் ஸோ உருவாக்குற டெய்லை இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஜிஏ டாக் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன், May 21st இன்னொரு அப்டேட், தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம். ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இவங்களுடைய டேவை வச்சு, இவங்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் இதை வச்சு ஒரு டே வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்து May 21st முன்னாள் பிறந்தவர் ராஜீவ்காந்தியை வச்சுருக்கிற இந்த டே வந்து முக்கியமானது. ஸோ October 31st வந்து நேஷ்னல் யூனிட்டி டே, அதே மாதிரி November 14 வந்து ஸோ சில்ட்ரன்ஸ் டே, November 19 வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன் டே, இந்த மாதிரி நிறையா டேஸ் இருக்குது முக்கியமான தலைவர்களை வச்சு சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜீவ்காந்தி. இந்தியாவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ யார் இந்த டே வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அதாவது விபி சிங் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், டிக்ளேர் பண்ணியிருப்பார். இவர் இந்தியாவோட 7வது பிரைம் மினிஸ்டர். விபி சிங் அரசின் கீழ் இத்தினம் அறிவிப்பு. ஓகே ராஜீவ்காந்தி இவர் பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். இந்தியாவோட இளம் வயதில் பிரைம் மினிஸ்டராக வந்தது இவர் மட்டும்தான். இவர் இறந்து போனதை பார்த்தீங்கன்னா 21 May 1991. ஸோ எந்த இடத்துல இவரை வந்து படுகொலை பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் சரிங்களா. ஓகே ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க சிறையில் இருந்தாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லா பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, போன வருஷம் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் பேரழிவாளன் சரிங்களா. இவர் வந்து போன May 18, 2022 ஸோ விடுதலை பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம கிளாஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் படிங்க சரிங்களா. ஓகே அடுத்தது எஸ்பிஜி, இந்தியாவில் பிரதமர்களை பாதுகாக்கிற அமைப்பு எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் எஸ்பிஜி மட்டும்தான், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பு சரிங்களா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஜி வந்து மொத்தம் 2 பேரை வந்து பாதுகாக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதமர், இன்னொன்று வந்து முன்னாள் பிரதமர் ப்ளஸ் காங்கிரஸோட ஃபேமிலி, அதாவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது எஸ்பிஜி தான். ஆனால் 2019 இந்தியாவில் உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எஸ்பிஜி இந்தியாவில் பிரதமரை மட்டும்தான் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்தியாவில் பிரதமர்களை பாதுகாக்கிற அமைப்போட பேர் கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் எஸ்பிஜி. நெக்ஸ்ட் ஒன், May 24 காமன்வெல்த் டே. ஓகே இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பினால் கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த டே வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கூட்டமைப்பில் 56 நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க. லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண நாடுகள் 54, மாலத்தீவு. மாலத்தீவு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த அமைப்புலேருந்து வெளியவும் போயிருப்பாங்க 2016, வெளியே போகவும் 53 தான் இருந்துச்சு. திரும்ப ரீஜாயின் பண்ணதும் அதே மாலத்தீவு 2020 சேர்ந்துருப்பாங்க. ஓகே அப்போ மொத்தம் மெம்பர்ஸ் 56, 54 சேர்ந்தது மாலத்தீவு, அதுக்கப்புறம் 55 கபான், அதுக்கப்புறம் 56 பார்த்தீங்கன்னா டோகா. ஓகே நெக்ஸ்ட் ஒன், May 28 உலக பட்டினி தினம் சரிங்களா, வேர்ல்டு ஹங்கர் டே. ரொம்ப முக்கியமானதுப்பா இந்த டே. ஓகே இத்தினம் பட்டினி தொடர்பான பிரச்சனைகளை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்போ இந்த டே வந்து எப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 2011 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டாபிக் வச்சு ரிலேட்டடாக ஒரே ஒரு இது இண்டெக்ஸ் சரிங்களா, உலக பட்டினி குறியீடு 2022 அப்டேட்டு. இதில் 121 நாடுகள் அடங்கிய பட்டியலில் நம்ம இந்தியாவோட நிலை என்னென்னா 107, ரொம்ப பின்தங்கி நம்ம இருக்கோம் சரிங்களா. அப்போ 2022 உலக பட்டினி குறியீடு பட்டியலில் இந்தியாவோட நிலை என்ன, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, ஒரே ஆன்சர் ஸோ 107. ஓகே நெக்ஸ்ட் ஒன், May 29 சர்வதேச எவரெஸ்ட் தினம், இன்டர்நேஷ்னல் எவரெஸ்ட் டே. இந்த டே யாரை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய டென்சிங் நார்கே, இவர் எந்த ஊர்னா நேபாளம், அதே மாதிரி எட்மண்ட் ஹிலாரி இவர் எந்த ஊர்னா நியூசிலாந்து, இவர்களின் நினைவாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இவங்க தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்டில் வந்து ஏறியிருப்பாங்க. எப்போனா May 29, 1953 இவர்கள் எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தனர். அப்போ இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் எவரெஸ்ட் சிகரத்தில் வந்து யார் யாரெல்லாம் ஏறியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி உலகளவில் இருக்கிற வெவ்வேறு மலை சிகரங்களில் இந்தியர்கள் யார் யாரெலாம் ஏறியிருக்காங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம படித்து வச்சுக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு அருணிமா சின்கா, பச்சேந்திரி பால் இவங்களாம் வந்து எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக முத்தமிழ் செல்வின்னு சொல்லி ஒரு உமன், இவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க எவரெஸ்ட்டில் ஏறி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. முதல் தமிழ் பெண்ணாக இவங்கள
அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்ல குவெஸ்டனா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் இது வந்து நேபாளில் தான் இருக்குது, ஆனால் சைனாவுக்கும் இருக்குது, நம்ம இந்தியாவும் சொல்லலாம். இந்தியா இதோட ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கிறது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டுன்னு சொல்லுவோம். காட்வின் ஆஸ்டின் நம்ம பொதுவாக ஜியோகிராஃபியில் நம்ம படிச்சிருப்போம். எவரெஸ்டோட ஹைட்டு இது ரொம்ப முக்கியம். இப்போ எவரெஸ்டோட ஹைட்டு வந்து 8848, சரிங்களா? ஆனால் இதோடைய ஹைட்டு வந்து இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க, போன 2020 0.86 வந்து கூடியிருக்கும். அப்போ இப்போ டோட்டலாக கேட்டால் 8848.86 நீங்கள் சொல்லணும். எப்போ டிக்ளேர் பண்ணாங்கன்னா 2020, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 நேபாளத்தில் பூகம்பம் வந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இதோடைய ஹைட்டை வந்து ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த ஹைட்டு வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மே 30 கோவா மாநிலம் உருவான தினம், கோவா ஸ்டேட்ஹுட் டே. நம்ம இந்த மே மந்த்லேயே நிறைய ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, குஜராத், சிக்கிம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ கோவா நம்ம பார்த்துட்ருக்கோம். 1961 இந்திய அரசு ஆப்ரேஷன் விஜய் மூலம் போர்ச்சுகீஸர்களிடந்து கோவாவை மீட்டனர். ஸோ இதன் மூலம் ஆப்ரேஷன் விஜய் எந்த வருஷம்னா 1961. ஆப்ரேஷன் விஜய் மொத்தம் ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம், ஒன்று கோவாவுடைய விடுதலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ரேஷன் விஜய் வந்து கார்கில் வார் நம்ம எடுத்துக்கலாம். கார்கில் வாரில் இந்தியா எடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆப்ரேஷன் விஜய் 1999, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவில் கோவா சுதந்திர தினம் டிசம்பர் 19 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ எப்போ கோவாவுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க, ஏன்னா இவங்ககிட்டருந்து விடுதலை வாங்கி கோவா வந்து ஒரு யூனியனாக அறிவிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. 1987 மே 30 கோவா இந்தியாவுக்கு இந்தியாவோட 25வது மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவோட 25th ஸ்டேட்டு கேட்டால் கோவா, 26, 27, 28, 29. 26 வந்து பார்த்தீங்கன்னா சி சத்தீஸ்கர், 27 பார்த்தீங்கன்னா யூ உத்தரகாண்டு, 28 பார்த்தீங்கன்னா ஜே ஜார்க்கண்டு, சி யூ ஜேன்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் 29th வந்து டி தெலுங்கானா. இதுதான் இந்தியாவோட கடைசியாக உருவான மாநிலம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம், ஸோ வேர்ல்டு டொபாக்கோ டே. அதாவது புகையிலையை உட்கொள்வதில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ 2022 தீம் புகையிலை நமது சுற்றுச்சூழலுக்கு ஓர் அச்சுறுத்தல். அடுத்து 2023 தீம் நமக்கு தேவை உணவு புகையிலை அல்ல, சரிங்களா? ஏன்னா இதுக்கு போட்டு ரெண்டு தீம் கொடுத்துருக்கேன்னா ரொம்ப முக்கியமான டே, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கூட தீம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மே மந்தில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நியூ அப்பாயின்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். மே மந்தில் நியமனங்கள் நிறையா இருக்குது. ஸோ நியமனங்கள் சொல்லிவிட்டு அந்த நியமனங்களை வச்சு நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அஜய் பங்கா. அஜய் பங்கா ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். அஜய் பங்காவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பார், டேவிட் மல்பாஸ்னு சொல்லி. இந்த டேவிட் மல்பாஸ் இவர் வந்து எக்ஸாமில் குவெஸ்டனாக கேட்டிருந்தாங்க இவர் அவர் நியமனத்துக்கு வந்தப்போ. அதனால் இனி வரப்போகிற எக்ஸாமில் அஜய் பங்கா யாருன்னு சொல்லி உங்களுக்கு குவெஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு, என்னென்னா உலக வங்கியோட புதிய தலைவராக இவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு பேங்கோட பிரசிடெண்ட், சரிங்களா? ஸோ ஒரு இந்தியர் இதுவரை வந்ததே கிடையாது, முதல் முறையாக வந்தது ஸோ இவர் மட்டுமே, சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு உறுதியாக இருக்குது, அது அஜய் பங்கா கேட்கலாம், அல்லது இந்த டாப்பிக்கை வச்சு நான் கொடுக்குற சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அதையும் படிங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சனாக வந்துடும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். அஜய் பங்கா உலக வங்கியின் புதிய தலைவராக நியமனம், சரிங்களா? நியூ பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். எத்தனாவது தலைவராக வந்திருக்காருனா 14. எந்த டேட்டில் பதவியேற்றாருன்னா 2 June 2023. ஸோ சப்போஸ் டேட் மறந்துச்சுன்னா தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவருடைய சாதனைகள், ஃபஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் குரூப் பிரசிடென்ட் பார்னியின் சவுத் ஏசியா, அதாவது சவுத் ஏசியாவிலிருந்து இந்த வேர்ல்டு பேங்க்கோட பிரசிடெண்ட்டாக வந்ததில் இவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் குரூப் பிரசிடென்ட் ஃப்ரம் இந்தியா, நம்ம இந்திய நாட்டிலிருந்து உலக வங்கிக்கு தலைவராக வந்ததில் இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக உலக வங்கியோட தலைவராக வரவங்க மேக்ஸிமம் எந்த நாட்டுக்காரங்களாக இருப்பாங்கன்னா அமெரிக்கா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பேருமே மேக்ஸிமம் அமெரிக்கன்ஸ் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் ஒரு இந்தியாவை சேர்ந்தவர், அதுவும் ஆசிய நாடுகள்லேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பொறுப்புகளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு, ஆனால் இப்போ அதோட முக்கிய பொறுப்பு ஸோ வேர்ல்டு பேங்க் வந்திருக்காரு. ஸோ இவருடைய நேட்டிவ் இந்தியாவில் வந்து பஞ்சாப்.
ஸோ இவருக்கு முன்னாடி இதே வேர்ல்டு பேங்க்கில் 13வது தலைவராக அமெரிக்காவை சேர்ந்தவர் யார் இருந்தார்னா டேவிட் மல்பாஸ். அப்போ இவரை நியமனம் பண்ணப்போ தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, உலக வங்கியின் புதிய தலைவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் டேவிட் மல்பாஸ். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், ஸோ எஜூன் மேயர், இவர் தான் வந்து உலக வங்கியோட முதல் தலைவராக இருந்திருப்பார். ஓகே, இப்போ நம்ம இந்த வேர்ல்டு பேங்கை வச்சு நம்ம சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்மிட் கில், இது ஒரு நியமனம் தான். இன்டர்மிட் கில் இவர் பார்த்தீங்கன்னா உலக வங்கியோட தலைமை பொருளாதார அதிகாரியாக இருக்கார். சரிங்களா? இவரும் ஒரு இந்தியன் தான், இவரும் ஒரு இந்தியன் தான் வேர்ல்டு பேங்க்கில் இருக்கார். ஸோ சீஃப் எக்கனாமிக்ஸ்ட், அதாவது தலைமை பொருளாதார அதிகாரினா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா சீஃப் எக்கனாமிக்ஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் குரூப். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி அஜய் பங்கா நம்ம பார்த்துருந்தோம், வேர்ல்டு பேங்க்கோட புதிய பிரசிடெண்ட்டாக வந்திருக்காருன்னு சொல்லி. அஜய் பங்கா இவருக்கு இந்தியாவில் ஏற்கனவே ஒரு முக்கியமான விருது கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ. இந்தியாவில் குடிமக்களுக்கான மிக உயரிய விருதுகளில் 4வது பிளேஸில் இந்த பத்மஸ்ரீ இருக்கும். பத்மஸ்ரீ 2016லேயே இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதனால் அஜய் பங்கா இந்த டாபிக் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க். ஸோ உலக வங்கி நிறைய நாடுகள், நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்கள் இந்த உலக வங்கிக்கிட்ட, ஸோ ஒரு மாநிலத்தை வந்து வலுப்படுத்தணும், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக நிறைய கடன் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. உங்களுடைய ஸ்கூல் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பேங்க் எப்போ உருவாச்சு? ஃபார்மேஷன் 7 July 1944, 1994 இந்த பேங்க் உருவாகுது. ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி, டிசி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. இந்த வாஷிங்டன் டிசியிலே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச செலவாணி நிதியம், இதோடய ஹெட் ஆஃபீஸும் வேர்ல்டு பேங்க் டிசி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்காவில் இருக்கிற ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க், இந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸும் வாஷிங்டன் டிசி தான். நம்ம இந்தியாவில் இஸ்ரோ மாதிரி அமெரிக்காவில் நாசா, நாசாவோட ஹெட் ஆஃபீஸும் வாஷிங்டன் டிசி தான். நான் வாஷிங்டன் டிசியிலே 4 ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, மெம்பர்ஸ் உலக வங்கியில் இப்போ மெம்பர்ஸாக மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னா 189 நாடுகள் இருக்காங்க. மேக்ஸிமம் வேர்ல்டு பேங்க்கில் ஒரு நாடு மெம்பராக சேர்றாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஐஎம்எஃப்லேயும் சேர்ந்துருவாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ யார் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா நவுரு. சரிங்களா? அப்போ உலக வங்கியின் 189வது உறுப்பு நாடு அல்லது கடைசியாக இணைந்த நாடு எதுன்னு கேட்பாங்க. கேட்டால் நவுரு நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஐஎம்எஃப் கேட்டாலும் இதே ஆன்சர் தான். சரிங்களா? ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகே, அடுத்தது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இந்த பேங்க்கோட மேனேஜிங் டைரக்டர், அதாவது எம்டின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்கில் இப்போ வரைக்கும் யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, இவங்க தான் இந்த போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். ஸோ படித்து வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஐஎம்எஃப், இதே ஐஎம்எஃப்பில் டெப்டி மேனேஜிங் டைரக்டராக, அதாவது ஒரு துணைத் தலைவர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா கீதா கோபிநாத். இதில் ஃபஸ்ட்டோட செகண்ட் நல்லா படிங்க, செகண்டு இந்திய பெண். சரிங்களா? செகண்ட் வந்து இந்திய பெண். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இவங்களை பற்றி 2-3 கொஸ்டின் வந்து கேட்டாச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ டெப்டின்ற போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் கொஸ்டின் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஐஎம்எஃப்பில் இவங்க ஒர்க் பண்ணாங்க. சரிங்களா? இந்தியர்கள் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 2 பேர், அதில் ஐஎம்எஃப்பில் என்ன போஸ்ட்னா சீஃப் எக்கனாமிக்ஸ்டாக இவங்க இருந்திருப்பாங்க. அப்போ ஐஎம்எஃப்பில் சீஃப் எக்கனாமிக்ஸ்ட் இந்த போஸ்ட்டில் 2 இந்தியர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார்னா ஆர்பிஐயோட 23வது ஆளுநர் ரகுராம் ராஜன். அப்போ ஐஎம்எஃப்லேயே யங்கஸ்டாக இவர் தான் நியமனம் பண்ணாங்க, இது ஒரு சாதனை. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கீதா கோபிநாத். அப்போ கடைசியாக இருந்தது கீதா கோபிநாத் தான் இருந்திருப்பாங்க. ஸோ சீஃப் எக்கனாமிக்ஸ்டாக அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கீதா கோபிநாத் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா டெப்டி மேனேஜிங் டைரக்டராக இதே ஐஎம்எஃப்பில் இருக்காங்க. சரிங்களா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கோட பிரசிடெண்ட்டாக வந்து இப்போ யார் இருக்காங்க? அடுத்தது ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து ஆசிய லெவலில் ரொம்ப முக்கியமான வங்கி. ஸோ பிலிப்பைன்ஸில் அதோடய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்க்கோட பிரசிடெண்ட் யாருன்னா ஸோ மசார் சுகு அசகவா. ஸோ இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இப்போ வரைக்கும் இருக்கார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐஐபி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. அது ஆசிய வளர்ச்சி வங்கி, இதுக்கு முன்னாடி பார்த்தது இது ஆசிய உள்கட்டமைப்பு. இதுவும் வந்து சைனாவில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இதோடைய ஸோ டைரக்டராக இப்போ யாருக்காருனா ஜீன் லுக்கின்.
இவர் வந்து ரீஜாயின் கூட பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ, ஆர்பிஐட கவர்னராக சக்தி காந்ததாஸ், ஆர்பிஐயோட 25வது ஆளுநராக இவர் இருக்கார். அதுக்கப்புறம் என்டிபி, என்டிபி நம்ம போன ஏப்ரலில் கூட நம்ம பார்த்துருப்போம் கிளாஸில், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இந்த பேங்க்கோட ஸோ சேர்மனாக இப்போ ரீசெண்டாக ஸோ பிரேசிலை சேர்ந்த டில்மா ரூசோஃப் இவங்கள நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐபி, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இதே பேங்க்கில் வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காருன்னா உர்ஜித் பட்டேல், சரிங்களா? உர்ஜித் பட்டேல், இந்தியாவை சேர்ந்த உர்ஜித் பட்டேல் இவர் இருக்கார். ஸோ இவர் வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தவர் உர்ஜித் பட்டேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிபி, ஏடிபியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக அசோக் லவாசா இருக்கார். அசோக் லவாசா இவர் இந்தியாவில் தேர்தல் ஆணையராக, அதாவது எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருப்பார். சீஃப் கிடையாது, சீஃப் வேறு, எலெக்ஷன் கமிஷனர் வேறு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, ஒரு சீஃப், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதில் வந்து இந்த அசோக் லவாசா இருந்திருப்பார், சரிங்களா? ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்ல்டு பேங்கை வச்சு பார்த்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது போக வேறு ஏதாவது நியமனங்கள் இருந்தால் சேர்த்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சித்தார்த் மொஹந்தி. ஸோ இது ஒரு அப்பாயின்மெண்ட், இந்திய ஆயில் காப்பீட்டு கழகத்தின் புதிய தலைவராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 ஜூன் வரைக்கும் இவருக்கு போஸ்டிங் இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்போ எல்ஐசி இது எப்போ உருவாச்சு இதை மட்டும் பார்த்துக்கலாம். எல்ஐசினா இதோடைய ஃபுல் ஃபார்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஃபார்மேஷன் 1 செப்டம்பர் 1956 இந்த அமைப்பு உருவாயிருக்கும். ஒரு 5 கோடி மூலதனத்தில் இந்த எல்ஐசியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை. 2015 இந்த அமைப்பு உருவாகி 60 ஆண்டுகள் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 246 தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை இணைந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எல்ஐசியை வந்து ஸோ அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? இதில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், எல்ஐசி இந்தியாவில் எப்போ உருவாச்சு இதை மட்டும் படிங்க போதும். 1 செப்டம்பர் 1956 வந்து உருவாச்சு. இது போக மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து இந்த எல்ஐசி மூலமாக லிங்க் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு க்வெஸ்சனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அஜித் குமார் மொஹந்தி. இது ஒரு அப்பாயின்மெண்ட், அணுசக்தி ஆணையத்தோட தலைவராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. நியூ சேர்மன் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி கமிஷன், சரிங்களா? ஓகே, அப்போ ஏஇசி, ஆட்டோமிக் எனர்ஜி கமிஷன்னா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த அமைப்பு உருவானது 3 ஆகஸ்ட் 1948 இந்த அமைப்பு உருவாயிருக்கு. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே ஹோமி ஜஹாங்கீர் பாபா, சரிங்களா? இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம், சரிங்களா? இப்போ இஸ்ரோ வச்சு நம்ம என்ன சொல்லலாம், விக்ரம் சாராபாய் நம்ம சொல்லுவோம், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அதாவது இந்திய விண்வெளித்துறையோட தந்தைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக வந்து சொல்வோம். அதுக்கப்புறம் இந்த ஏஇசி இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி, சரிங்களா? ஆட்டோமிக் எனர்ஜி. ஸோ இது 1 மார்ச் 1954 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி இது வந்து யாரோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கும்னா பிரைம் மினிஸ்டரோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கும், சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டருடைய கண்ட்ரோலுக்கிலேயே இந்தியாவில் நிறைய அமைப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படித்து வைக்கணும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சனாக கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிரவீன் சூட், மத்திய புலனாய்வுத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம், நியூ டைரக்டர் ஆஃப் சிபிஐ, சிபிஐயோட புதிய தலைவர். இந்தியாவை பார்த்தீங்கன்னா புலனாய்வு அமைப்புகள்னால் இந்தியாவில் நம்ம நிறையா சொல்லலாம். ஒன்று வந்து ரா சொல்லலாம், ஐபி சொல்லலாம். ரானா ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் விங்கு, ஐபின்றது இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐஏ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே மாதிரி உலகளவில் நிறைய உளவு அமைப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் எஃபிஐ சொல்லலாம், பக்கத்து நாடு பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐ சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒரு உளவு அமைப்புகள் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இப்போ சிபிஐயோட தலைவர் வந்து மாற்றியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த நாளில் வந்து இவர் பதவியேற்றிருக்காருனா 25 மே 2023 பதவியேற்றிருக்காரு. இவருக்கு போஸ்டிங் வந்து 2025 வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஓகே, இவருக்கு முன்னாடி இதே போஸ்டிங்கில் யார் இருந்தார்னா சுபோத் குமார் ஜெய்ஸ்வால்,
இவர் தான் இந்த பொறுப்பில் இருந்தார், அதாவது சிபிஐயோட கடைசி தலைவராக. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம சிபிஐ பற்றி நம்ம பார்த்துடலாம். சிபிஐ அமைப்பு வந்து உருவானது 1964. சரிங்களா, 1964 இந்த அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது இந்த அமைப்போட ஹெட் ஆஃபீஸ். அடுத்து வந்து இந்த சிபிஐயோட தலைவராக நியமனம் பண்ணுறதுக்கான கமிட்டி, இதில் வந்து மெம்பர்ஸ் யார் யார் இருப்பாங்க, தலைவர் யார் யார் இருப்பாங்க, இதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ சேர்பர்சனாக யார் இருப்பாருன்னா இந்தியாவோட பிரதமர் தான் இருப்பாங்க. முக்கியமான தலைவர்களை தேர்வு பண்ணுற தேர்வு குழுவில் மேக்ஸிமம் பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க ஹெட்டாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக யார் யார் இருக்காங்கன்னா, ஸோ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா, அதாவது மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர். இப்போ வந்து மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனில் பிஜேபிக்கு அடுத்து பெரும்பான்மை எந்த கட்சியும் இல்லை, அதாவது 55 பிளேஸ் எடுத்திருக்கணும், ஆனால் எந்த கட்சியுமே எடுக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவில் இந்த போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது, வேக்கண்ட். சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியை, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் 2014-19 இருந்தப்பையும் யாருமே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணப்போ எதிர்கட்சியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி இருந்தாங்க, அவங்க தான் இருந்தாங்க. சரிங்களா, அப்போ மக்களவையோட கடைசி எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சுஷ்மா சுவராஜ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பொதுவாக நம்ம சொல்லணும். சரிங்களா, அதனால் இது ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி, இவரும் ஒரு மெம்பர். அப்போ இந்த சிபிஐயோட தலைவரை தேர்வு பண்ணுற குழுவில் தலைவராக பிரதமர் இருப்பார், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து எந்த கமிட்டியோட பரிந்துரைப்படி உருவானதுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ கே சந்தானம் கமிட்டி. சரிங்களா, கே சந்தானம் கமிட்டி ரெண்டு விஷயம், ஒன்று சிபிஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதுவும் 1964 தான் உருவாயிருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டுமே நம்மளுடைய எக்ஸாமில் க்வெஸ்டனாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் சந்தான கமிட்டி இவருடைய பரிந்துரை ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கமிட்டிகள் என்னென்ன இருக்கோ அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா, ஓகே. அடுத்தது இந்த சிபிஐயோட வரலாறு பற்றி பார்த்துடலாம். ஆரம்பத்தில் இது வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு போலீஸ் நிர்வாகம்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது 1941 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய செயல்பாடுகள் அமையும் வகையில் டெல்லி சிறப்பு போலீஸ் நிர்வாக சட்டத்தை அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. சரிங்களா, இதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஏப்ரல் 1, 1963 சிபிஐ அமைப்பாக உருமாற்றம் செய்தது இந்திய அரசு. சரிங்களா, அதுக்கப்புறம் சிபிஐன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பேரை மாற்றிட்டு. ஸோ 1964 என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பை அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ அதனால் ஒரு க்வெஸ்சன்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜிகேல நான் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஜிகே தான் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துட்டு வரேன். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சனாக வந்துடும். ஸோ நல்லா படித்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்னது சிபிஐ தவிர நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரா பற்றியும் ஃபுல்லாக படிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி பற்றி ஃபுல்லாக படிங்க, அதுக்கப்புறம் என்ஐஏ. சரிங்களா, என்ஐஏ. ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இதில் தற்போதைய தலைவராக யார் யார் இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், எப்போ உருவாச்சு பாருங்கள். ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு எக்ஸாமில் வரும், ஏன்னா சிபிஐயோட டைரக்டரை மாற்றிருக்காங்க. இதை வச்சு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. இது போக இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள், இப்போ நான் உங்களுக்கு நான் சிவிசி சொன்னேன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சரிங்களா, அதே மாதிரி சிஐசி இருக்குது, என்சிடபிள்யூ இருக்குது, என்ஹெச்ஆர்சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இந்திய நாட்டில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புலாம் பற்றி கொஞ்சம் நல்லா நம்ம படிக்கணும். ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க, அது வந்து ஹிஸ்ட்ரிலையும் கேட்கலாம், ஜிகேலையும் கேட்கலாம், அல்லது பாலிட்டிலையும் கேட்கலாம். சரிங்களா, அதனால் எல்லாமே ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. நம்ம இன்றைக்கி கிளாஸில் மே மந்த்துக்கான டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட் நம்ம மே மந்தில் நம்ம டேஸ் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சில டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா, இது ஃபுல்லாமே நல்லா படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கோட கன்னியூ நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.